மக்களே, அதாவது சின்ன குழந்தைகளுக்கு வகுத்து பொறுமல், வகுத்து போக்கு, அதுக்கெல்லாம் ஒரு வைத்தியம் சொல்கிறேன் கேளுங்க. எதுக்கு ஆஸ்பத்திரியில் போய் சும்மா வெட்டி அதை ஒழிக்கிறீங்க? வகுத்த ஒழித்து வகுத்தால் போச்சுன்னா முருங்கலையை தட்டி கஞ்சி போடுறதையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு தட்டி சாரா புழிஞ்சு ஒரு அரை சங்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுங்க. உடனே வகுத்த வழியும் வகுத்தாலையும் வைக்கும். ரெண்டாவது, மஞ்சளை முன முடியாத மஞ்சளை அரைச்சி நல்லா பட்டு போல் அரைச்சி இது நல்லெண்ணெயில் கொதிக்க வச்சு கொடுங்க. அந்த வகுத்து பொறுமல் நிற்கும், வகுத்தாழ போ நிறுந்து நிற்போம், வகுத்து போக்கும் நிற்கும். மூணாவது, சுக்கை நல்லெண்ணெயில் வேக வச்சு பொடி பண்ணி அதை சுடுதண்ணியில் கலக்கி கொடுங்க, வகுத்து பொறுமல் வகுத்தாழ நிற்கும். பொடுதலையை பிடுங்கிட்டு வந்து ஆண் குழந்தையாக இருந்தால் பெண் பொடுதலையை பிடுங்கிட்டு வரணும், பெண் குழந்தையாக இருந்தால் ஆண் பொடுதலை பிடுங்கிட்டு வரணும். பிடுங்கிட்டு வந்து கடையில் ஓம வைக்கும், அதை வாங்கிட்டு வந்து அரைச்சி அதை அந்த சட்டியில் குழம்பு சட்டியில் போட்டு வதக்கி கையில் வச்சுக்க உள்ளங்கையில் வச்சுக்க நசுக்குனீங்கன்னா அது நல்லா சாறு வரும். அந்த சாறு எடுத்து கொடுத்தீங்கன்னா பச்சை பச்சையாக கழியிறது, அவுத்தாழ போகிறது, திரள திரளையாக பால் திரைச்சி எல்லாம் நிற்கும். இது நாட்டு கை வைத்தியம், நான் தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இது உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் டக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.